உலக சுற்றுலா தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்த ஆண்டு கொரோனா தொற்று காரணமாக உலகம் முழுவதும் சுற்றுலா தொழில் மிக கடுமையாக பாதிப்படைத்துள்ளது. இதனால் சுற்றுலாத்துறையில் 10 கோடி முதல் 12 கோடி பேர் வரை வேலை இழப்பை எதிர்கொண்டிருப்பதாக ஐநா உலக சுற்றுலா அமைப்பு தெரிவித்துள்ளது. ஆண்டுதோறும் உலகம் முழுவதும் உற்சாகமாக கொண்டாடப்படும் சுற்றுலா தினம் இந்த ஆண்டு கொரோனா தொற்று பாதிப்பால் பெரிய அளவில் கொண்டாட்டம் இல்லாத சூழல் உள்ளது. ஐநா சிறப்பு அமைப்பில் உள்ள உறுப்பு நாடுகளில் உலக சுற்றுலா தினம் இந்த ஆண்டு அதிகாரப்பூர்வமாக நடத்தப்படாது என தெரிவிக்கப்பட்டுள்ள போதிலும் இந்தியாவில் இந்த தினத்தை கொண்டாட திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு சுற்றுலா மற்றும் ஊரக மேம்பாடு என்ற மைய கருத்துடன் உலக சுற்றுலா தினம் கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலிலும் தெரிவிக்கலாம்.